சில பேருடைய வெற்றியினுடைய படிக்கட்டுக்கு தூண்டுகோலாக யாராவது இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தூண்டுகோலாக யார் இருந்தது? இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலாஜன் அவர் தான் சொல்லணும். நம்ம ஜெயா டிவியில் பிச்சாதிபதி பண்ணிட்டு இருந்தார். அப்போது சரவணராஜன் தான் டைரக்டர். ஸோ அதில் எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு சேனல், அப்புறம் இன்னொரு சேனல், அப்படியே சேனலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மன்மதன் ஃபஸ்ட்டு ஃபிலிம் சிம்பு தான். என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு காட் ஃபாதர், என்னுடைய ஒரு குருநாதர்னா சிம்பு தான். ஏன்னா ஒரு பெரிய கேரக்டர் மன்மதன்ற, ஒரு பெரிய படம், பெரிய பிக்சர், அதில் வந்து பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் நடிக்கிறாங்க. கவுண்டமணி சார் இருக்கார் காமெடி அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து காமெடியே இல்லை, ஒன்லி ஹீரோ மட்டும். அதில் வந்து ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கேரக்டர் வேணும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, மீடியாவில் இருக்கிறவங்க வேணாம், ஏன்னா டிவியில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு இது அவர்ஷன் இருந்துச்சு. அதை உடைச்சி சிம்பு என்னை போட்டு என் லைஃப் கொடுத்தாரு. இப்போ நிறைய பேர் சேனல்லேருந்து டிவிக்கு டிவிலேருந்து சினிமாவுக்கு வராங்க. அந்த ட்ரெண்ட் செட் பண்ணதே என்னை ஆல்மோஸ்ட் சொன்னால் சிம்பு. பழைய காமெடி நடிகர்கள் என்எஸ் கிருஷ்ணன் சார், சந்திரபாபு சார், நாகேஷ் சார், தங்கவேல் சார், அந்த பாணியில் அப்படியே இன்னும் நிறைய பேர் அந்த பாணியில் வந்து கவுண்டமணி சார், செந்தில் சார், அடுத்தது வந்து வடிவேலு, விவேக் சார், சந்தானம்னு முடிஞ்சு போச்சு. எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு டக்குன்னு பவுடரை போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக நிற்கிறதுலாம் கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும், இது பேத்தாஸ் பண்ணணும், சாங் பண்ணணும். பொங்கல் வடகரி இதெல்லாம் நீ பண்ணிக்கா, சாம்பார் மட்டும் நான் வச்சிருக்கேன்ற மாதிரி. அதனால நம்ம என்ன நம்ம ரெடி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்மள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்மளால அது பண்ண முடிய ஸ்டஃப் இருக்குன்னும் போது நம்ம அதெல்லாம் செய்யணும். முதல்ல நம்ம கிடைச்சதை செஞ்சு அதை முதல்ல முழு திருப்தியா பண்ணி கொடுப்போம். இப்போ நிறைய படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் கேரக்டர் ஒரு கதை சொல்கிறாங்க, அதில் பிடிச்சிருந்தா தான் பண்ணுவீங்களா, கதை கேட்டு அந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக 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 வந்து எனக்கு நான் என்னோடய கேரக்டர் பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 50 படத்தை ரீச் பண்ண போகிறேன். ஆனால் பட் என்னுடைய ஸ்டார்டிங் படம் மன்மதன்லேருந்து, மன்மதன், சச்சின், அன்பார் உயிர், சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்பிரமணியம், வல்லவன், பொல்லாதவன், அப்படி விரலை விட்டு நீங்கள் சொல்லலாம் லைனாக. எந்த படமும் வந்து ஃப்ளாப்போ பிலோ ஆவரேஜோ கிடையாது, எல்லாமே வந்து ஹிட் ஃபிலிமு. அதில் மேக்ஸிமம்னா கூட மேக்ஸிமம் ஹிட் ஃபிலிமு தான், அதில் ஒரு 2-3 படங்கள் வேணால் கூட ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, முதல்ல கதை கேட்பேன், நல்ல கதை, அதில் நம்ம ஒரு சீன் வந்தாலும் நமக்கு ரீச் இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் நடிப்பேன். அதனால தான் என்னுடைய வளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் சார் படத்தில் ரஜினி சாரோட நடிக்கிறேன், இன்னைக்கு நீங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கேன் அப்படின்ற காரணம் என்னென்னா, நான் செலெக்ஷன் பண்ணுறதான். நம்ம பைசாக்கோ இல்லை மற்ற இதுக்கும் ஆசைப்பட்டு நம்ம போய் இறங்கிடக்கூடாது. செலக்டிவ், நல்ல செலெக்ஷனான, நல்ல செலக்டிவான ஸ்டோரிஸ், நம்ம நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், அப்போ தான் ரீச் ஆக முடியும். அதை நான் டெஃபினட்டாக அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ டிவியில் கீழே நடிச்சுன்னு இருந்தால், இப்போ வந்து சினிமாவில் நிறைய படங்களில் நிறைய டைரக்டர்கிட்ட நீ நடிச்சிட்டேன், எங்கேயா டைரக்டர் அந்த மாதிரி ஏதாவது இல்லை? அது வந்து இதில் நடந்திருக்கு, அதாச்சும் வந்து இப்படி தள்ளடிச்சு நல்லா இருக்காது. ஒரு திட்டு வாங்கிக்கிறியான்னு திட்டு வாங்க மாட்டேன். அது வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்து மீன்ஸ் என்னென்னா, சில இப்போ கிடையாது, நான் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் நம்ம லைவ் ரெக்கார்டர் தானே, இப்போ மைக் போட்டிருக்கோம், இப்போ பேசுகிறோம், இதே மாதிரி தான் நம்ம டிவியில் பண்ணிட்டு இருந்தோம். பட் சினிமாவுக்கு போனோம்னா எல்லாமே கத்தி கத்தி பேசுறது, சொல்கிற விஷயத்த புரியாமல் நம்ம வந்து வேற மாதிரி சொல்லிடுறது. நான் சொன்னேன்ல, சினிமான்றது எவர் கிரீன், அதான் யூஸ் வந்து தரோ கிடையாது. நீ நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம்னா அடுத்த பேட்டி இன்னொரு பேட்டி வரும்போது அதில் எல்லாமே மறைஞ்சிரும். ஆனால் சினிமாவில் இப்போ நம்ம 4 பேசுகிற ஒரு சீன் பண்ணுறோம்னா அது எவர் கிரீன். அப்போ நீ என்ன கையாட்டுற, நீ எங்கே பார்க்குற லுக்கு, நீ என்ன பண்ணுற, நான் என்ன ஆக்ஷன் பண்ணுற, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எவர் கிரீன் அது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டுற மாதிரி. ஸோ அப்போ சினிமாவில் பண்ணும்போது சில பேத்தா சீன்லாம் எனக்கு பண்ண வராது. ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸ் வந்து டைமிங் சொல்லணும், அந்த டைமிங் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு. அப்புறம் டேரக்டர்லாம் கஷன் பண்ணாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ ஓரளவுக்கு. ஆமாம், அதாச்சு வந்து கட்டுறது கையளவு கல்லா உள்ளளவுன்ற மாதிரி இப்போவும் அது மாதிரி தான். பட் இருந்தாலும் கற்றுக்கிட்டே போயிட்டு இருக்கேன். சந்தானம், இப்போ உங்கள் கையில் ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ இவ்வளோ நேரம் கேட்டதெல்லாம் வெத்து கேள்வின்னு உங்களுக்கே தெரியல.
இல்லம்மா இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வியிலேயே ஒரு முக்கியமான கேள்வி இது. சரி, இப்போ படம் நடிச்சினே இதில் விரும்பு விரும்புன்னு 100 படம் வந்துட்டார், 100வது படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு நைட்டு. இது முன்னாடியே சொல்லியிருந்தா நீ காலையிலே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. என்னை அங்கே நிற்க வச்சு இங்கே நிற்க வச்சு சுத்த வச்சு கடைசியாக கூட்டின்னு வந்து சரக்குன்னு போட்டு முடிக்கிறீங்களே. நீங்கள் வந்து ஜனங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் என்ன காரல் மார்க்ஸா இல்லை வந்து தந்தை பெரியாரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் சிரிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து ஒன்றா இருந்தோம், நமக்குள்ளே ஒரு ஈகோ கிடையாது, நமக்குள்ளே ஒரு இது கிடையாது, ஜாலியாக ஒரு அண்ணன் தம்பி மாதிரி சிரிச்சுட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருந்தோம். அது மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லோரும் கூடவும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக நம்ம நம்மளை சுற்றி கூட நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம லைஃபே சந்தோஷமாக இருக்கும். எல்லாரோடவும் சந்தோஷமாக மனம் விட்டு சிரித்து ஹாப்பியாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம்.